ரைஸ் ஃப்ளார், வேக வைக்காத உருளைக்கிழங்கு வச்சு ஒரு போண்டா ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்பைசியான ஒரு க்ரீன் சட்னி பண்ண போகிறோம். அரிசி மாவு அதில் போட்டுக்கோங்க. ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி இதில் கொஞ்சம் தேவையான அப்புறம் கொஞ்சம் தேவைப்படுங்க பிஞ்ச். அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஒரு சின்ன பீஸ் இஞ்சி ஒரு ரெண்டு மூணு பாருங்க. இந்த ஓம பொடி இருக்குல்ல லெமன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்க போறோம். ரைஸ் ஃப்ளார், வேக வைக்காத உருளைக்கிழங்கு வச்சு ஒரு போண்டா ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்பைசியான ஒரு க்ரீன் சட்னி பண்ண போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு சின்ன கப்பு ரைஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். எது எந்த அரிசி மாவுனாலும் யூஸ் பண்ணலாம். எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு சின்ன உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு வச்சுருக்கேன். இது பச்சை உருளைக்கிழங்கு வேகலை. ஓகே, ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை போட்டு கொஞ்சம் இது பல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரைஸ் ஃப்ளவர் போட்டு ஒரு சுற்றுங்க. இதில் மிக்சியில் சுற்றிக்கோங்க. மோல்ட் போட்டேன். அதுக்கப்புறம் இந்த அரிசி மாவு அதில் போட்டுக்கோங்க. ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு மாவு இது கரைச்சிக்கோங்க. இதில் ஜாஸ்தி தண்ணி ஊற்றாதீங்க. அப்புறம் தண்ணி ஆயிடுச்சுன்னா போண்டா கன்சிஸ்டன்சி சரி வராது. இதை நான் மிக்சியில் ஓட்டிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் இந்த ட்ராப்பிங் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் தேவையான வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, தேவைப்படுங்க கொத்தமல்லி கொஞ்சம், கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம். ஒரு பிஞ்ச் சோடா உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு புசு புசுன்னு வரும். தேவையான உப்பு இதை சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த க்ரீன் சட்னிக்கு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு நாலு புதினால, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, இப்போ ரெண்டு மூணு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் போட்டுக்கலாம். அப்புறம் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் இதோட மெயின் இன்க்ரீடியண்ட் பாருங்கள், இந்த ஓம பொடி இருக்குல்ல அதையும் இதில் போட்டுக்கணும். ப்ளஸ் அரை முடி லெமன், இந்த அரை லெமனை இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சட்னியை அரைக்கும் போது ஒரு கியூப் ஐஸ் கியூப் போட்டுக்கோங்க. ஒரு கியூப் ஐஸ் கியூப் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த சட்னியோட கலர் அந்த க்ரீன் கலர் மாறாமல் இருக்கும். எப்போவுமே க்ரீன் கலர் சட்னி அரைக்கும் போது ஒரு பீஸ் ஐஸ் கியூப் போட்டு அரைங்க. இது ஒரு டிப் உங்களுக்கு. தேவையான உப்பையும் போட்டுக்கோங்க. அரைச்சிக்கலாம்.
இதில் மாவு கலக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கடலை மாவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் இந்த இதான் கன்சிஸ்டன்சி இருக்குது, ஓகேவா? இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சு, ரொம்ப சூடாகிடக்கூடாது, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இது கொஞ்சமாக அப்படி போட்டுடுங்க. எண்ணெய் கொஞ்சம் மீடியம் ஹீட்டாக இருக்கட்டும், ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா ஆஃப் பண்ணிடுங்க ஹீட்டை. அப்புறம் உள்ள வேகாது. பாருங்க எல்லாம் புசு புசுன்னு மேலே வந்திருக்கு பாருங்க. ரொம்ப நம்மளோட புது விதமான போண்டா ரெடியாக இருக்குது, வித் கொத்தமல்லி டிப் சட்னியோட. கிரிஷா டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லட்டும். பாருங்க எவ்வளோ கிறிஸ்பாக இருக்கு பாருங்க. உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக, வெளியில் நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக அந்த சட்னியோட சாப்பிட்டு சொல்ல போகிறா கிரிஷா டேஸ்ட். ரொம்ப நல்லா இருக்காங்க கிரிஷாக்கு. நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு ஸ்நாக்ஸ் வீட்டில் ஈஸியாக செஞ்சு கொடுங்க. இப்போ இந்தியாலலாம் இப்போ லீவ் ஸ்டார்ட் ஆயிருக்கும், வெக்கேஷன் ஆயிருக்கும், பசங்க வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி புது விதமான ஒரு ஸ்நாக் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி. பாய். Bye.